ஜோதிட தகவலில் பலவிதமான தகவல்களை உங்களிடம் பரிமாறி வரக்கூடிய நான் இன்று உங்களிடம் புத்திர தோஷத்தை பற்றி, அதாவது ஆண் குழந்தைகள் எப்படி ஏற்படும், பெண் குழந்தைகள் எப்படி ஏற்படும், என்ன மாதிரி கிரகம் எப்படி இருந்தால் பெண் குழந்தை யோகம் ஏற்படும் என்பதனை பற்றி கடந்த இரு நாட்களாக உங்களிடம் விளக்கமாக கூறி வருகிறேன். குறிப்பாக ஐந்தாம் பாவத்திலும் ஐந்தாம் அதிபதியும் ஆண் கிரகங்களாக இருக்கும் பொழுது, ஆண் கிரகங்களான குரு சூரியன் செவ்வாயாக இருக்கும் பொழுதும் ஆண் குழந்தை யோகமும், பெண் கிரகமான சுக்கிரன் சந்திரன் ஐந்தாம் இடமாகவோ ஐந்தாம் அதிபதியாக இருக்கும் பொழுது பெண் குழந்தை யோகமும் ஏற்படும் என்பதனை பற்றி உங்களிடம் கூறினேன். இன்று உங்களிடம் எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருந்தால் புத்திர தோஷம் ஏற்படுகிறது, புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கு தடை தடங்கல்கள் ஏற்படுகிறது என்பதனை பற்றி ஒரு சில வார்த்தைகளும் சில விஷயங்களையும் உங்களிடம் பரிமாற உள்ளேன். குறிப்பாக பார்க்கின்ற பொழுது புத்திர தோஷம் என பார்க்கின்ற பொழுது ஒருவர் ஜாதகத்தில் ஐந்தாம் இடமானது பாதிக்கப்படும் பட்சத்தில், ஐந்தாம் பாவமானது பாதிக்கப்படும் பட்சத்தில் அவர்களுக்கு புத்திர பாக்கியமானது ஏற்படுவதற்கு தடை தடங்கல்கள் இடையூறுகள் ஏற்படும். அதுவும் குறிப்பாக புத்திர காரகன் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவானும் பலகீனமாக இருக்கின்ற பொழுது புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை உண்டாகும். குறிப்பாக ஒருவர் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் என்பது புத்திர ஸ்தானமாகும். அந்த புத்திர ஸ்தானமான ஐந்தாம் பாவத்தில், ஐந்தாம் பாவத்தில் உங்களுக்கு அமையக்கூடிய கிரகங்களை பொறுத்து தான் ஆண் குழந்தை யோகமோ பெண் குழந்தை யோகமோ கிரகங்கள் இல்லாத நிலையோ உண்டாகும். பெண்கள் ஜாதத்தில் ஐந்தாம் இடம் மட்டுமின்றி ஒன்பதாம் பாவத்தையும் புத்திர பாவத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது புத்திர தோஷத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது ஒருவரின் ஜாதகத்தில் ஐந்தாம் பாவத்தில் ஐந்தாம் வீட்டில் உங்களுக்கு பார்த்தால் நவகிரகங்களிலே சில கிரகங்கள் பாவ கிரகங்கள் என்றும் அது மட்டுமின்றி அலி கிரகங்கள் என்றும் உள்ளது. அலி கிரகங்கள் என வர்ணிக்கப்படக்கூடியவை சனி பகவானும் ராகு பகவானும், சனி ராகு ஆகிய இரு கிரகங்களும் அலி கிரகமாகும். அது மட்டுமின்றி கேது பகவானும் ஒரு அலிகிரகம்தான், புதன் பகவானும் ஒரு அலிகிரகம்தான். இந்த சனி ராகு புதன் கேது இந்த நான்கு கிரகங்கள் ஐந்தாம் வீட்டில் அமைய பெற்று வலிமை பெறுகின்ற பொழுதோ, ஐந்தாம் அதிபதி இந்த நான்கு கிரகமாக இருக்கின்ற பொழுதோ புத்திர பாக்கியம் ஏற்படுவதில் சில தடங்கல்கள் ஏற்படுகிறது. அதுவும் குறிப்பாக நவகிரகங்களிலே மிக கொடிய பாவகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடியது ராகு பகவான் ஆவார். ஒருவரின் ஜாதகத்தில் ராகு பகவானவர் ஐந்தாம் வீட்டில் அமைய பெற்றிருந்தாலும், ஆணின் ஜாதகத்தில் ஐந்தாம் வீட்டிலோ பெண்ணின் ஜாதத்தில் ஐந்து ஒன்பதாம் பாவங்களிலோ ராகு பகவான் அமைகின்ற பொழுது குழந்தை பாக்கியமானது ஏற்படுவதற்கு தடைகள் உண்டாகிறது. ஒரு ஆணின் ஜாதகத்தில் ஐந்தாம் வீட்டில் ராகுவோ பெண்ணின் ஜாதத்தில் ஐந்து ஒன்பதில் ராகுவோ அமையப்பட்டிருந்து ஐந்தாம் அதிபதியும் பலகீனமாக இருந்தால், பலகீனமாக வலிமையிருந்து இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக குழந்தை பாக்கியமானது ஏற்படுவது ஒரு அரிதான விஷயமாகிவிடும். அதுவும் குறிப்பாக புத்திர தோஷத்தை பற்றி பார்க்கின்ற போது சில புத்தகங்கள் சொல்கிறது ஐந்தாம் அதிபதி புதனாக இருந்தாலே புத்திர தோஷம் என்று கூறுகிறார். ஐந்தாம் அதிபதி புதனாக இருந்தாலே புத்திர தோஷம் சொல்கிறோம். அப்படி பார்க்கின்ற போது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடம் வந்து புதனோட வீடான கன்னியாக இருக்கின்ற காரணத்தாலும், கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடமானது புதனோட வீடான மிதனமாக இருக்கின்ற பொழுதும் இந்த லக்னங்களுக்கு இயற்கையாகவே புத்திர தோஷம் இருக்குன்னு சொல்கிறோம். அடுத்து பார்க்கின்ற பொழுது ஒருவர் ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி ஐந்தில் அமையக்கூடிய கிரகங்களுடைய முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி பார்க்கின்ற பொழுது ஐந்தில் சனி புதன் ராகு கேது ஆகிய கிரகங்கள் வலிமை பெறுகின்ற பொழுதும், ஐந்தாம் அதிபதி பாவகிரக நட்சத்திரத்தில், பாவகிரக நட்சத்திரம் சொல்லக்கூடிய சனியோட நட்சத்திரத்திலேயோ ராகுவோட நட்சத்திரத்திலேயோ அமைகின்ற பொழுதும், அதுவும் குறிப்பாக ராகு கேது நட்சத்திரத்தில் அமைவது கடுமையான தோஷமாகும். குறிப்பாக நவகிரகங்களிலே கேதுவோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய அஸ்வினி மகம் மூலம், ராகுவோட நட்சத்திரம் சொல்லக்கூடியது திருவாதிரை சுவாதி சதயம், இந்த நட்சத்திரத்தில் ஐந்தாம் அதிபதி அமைய பெற்றிருந்தால், அப்படி அமைகின்ற பொழுது ஜாதகத்தில் பார்க்கின்ற பொழுது குழந்தை பாக்கியமானது ஏற்படுவதற்கு தடை தடங்கல்கள் ஏற்படுகிறது, தடை தடங்கல்கள் ஏற்படுகிறது. அடுத்து புத்திர காரகன் குரு பகவான் கூட ராகு கேது நட்சத்திரத்தில் அமைவது அவ்வளவு நல்லதல்ல.
அடுத்து என்னுடைய அனுபவத்தில் பார்க்கின்ற பொழுது, சில ஜாதகங்களில் பார்க்கின்ற பொழுது, ஐந்தாம் அதிபதி ஆட்சி பெற்றிருந்தாலும், பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும், சிறப்பான அமைப்பு என்றாலும், அந்த ஆட்சி பெறக்கூடிய ஐந்தாம் அதிபதி வக்கரம் பெறுவது கூட புத்திரதோஷம் சொல்றான். ஆட்சி பெற்ற கிரகங்கள் வக்கரம் பெற்றிருந்தால் நற்பலனை தருவதில்லை. சில அமைப்புகளில் நற்பலன் தருவதில்லை. ஒருவர் ஜாதகத்தில் துலா லக்ன ஜாதகம் எனக்கு தெரிஞ்ச ஜாதகத்திற்கு ஐந்தில் சனி அமைப்பட்டிருந்தது. சனி ஐந்தில் அமைவது புத்திர தோஷம் என்றாலும், ஐந்தாம் அதிபதியே சனியாக இருந்து ஐந்தில் சனி அமைவது கெடுதீர்கள், ஜென்ரல் ரூல். ஆனால் பார்க்கின்ற போது அந்த சனியானவர் வக்கரம் பெற்றிருந்தால், உங்களுக்கு புத்திர தோஷம் இருக்குன்னு சொன்னேன், அவர் சொல்கிறார் நான் கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தையே பிறக்கலன்னார். அதாவது ஐந்தாம் அதிபதி ஆட்சி பெற்றிருப்பது சிறப்பல்ல, அந்த ஆட்சி பெறக்கூடிய கிரகமானது வக்கரம் பெறக்கூடாது. ஆட்சி பெற்ற கிரகமானது வக்கரம் பெறக்கூடாது. ஐந்தாம் அதிபதி கேந்திர திரிகோண ஸ்தானத்துடன் ஸ்தானாதிபதியுடன் பரிவர்த்தனை பெறுவது மிக சிறப்பான அமைப்பு. ஐந்தாம் அதிபதி 7லோ 7ஆம் அதிபதி 5லோ அமையப்பெற்றுவது மிக சிறப்பு. ஐந்தாம் அதிபதி லக்னத்திலோ லக்னாதிபதி 5லோ அமைவது சிறப்பு. அப்படிப்பட்ட அமைப்பில் இருந்தால் எல்லா வகையிலும் செல்வம், செல்வாக்கு, புத்திர வெயில மகிழ்ச்சியெல்லாம் ஏற்படும் சொன்னா கூட, அந்த பரிவர்த்தனப்பட்ட கிரகம் வக்கரமாக இருந்தால் புத்திர தோஷம் ஆகிடும். எனக்கு தெரிஞ்ச விருச்சிக லக்ன ஜாதகத்திற்கு லக்னத்தில் குரு அமைப்பெற்று 5 செவ்வாய் அமைப்பெற்று 1-5 பரிவர்த்தனை ஏற்பட்டிருந்துச்சு. அந்த 1-5 பரிவர்த்தப்பட்டிருந்தால் லக்னத்தில் அமைப்பெற்ற குரு பகவான் வந்து வக்கரம் பெற்றிருந்தார். பரிவர்த்தனை பெற்ற குரு வக்கரம் பெற்றதுனால காரணத்தால் நான் ஜாதகத்தில் வந்து புத்திர தோஷம் இருக்குன்னு சொல்கிறேன். அவருக்கு நான் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 15 வருஷம் கிட்ட ஆகுதுன்னு குழந்தையே பிறக்கல சார் என்றார். அதாவது என்னுடைய அனுபவத்தில் பார்க்கின்ற பொழுது, ஐந்தாம் அதிபதி ஆட்சி பெறுவது நல்லது என்று கூறினாலும், அந்த ஆட்சி பெற்ற கிரகமானது வக்கரம் பெறக்கூடாதுன்னு சொல்கிறேன். அதுபோல் ஐந்தாம் அதிபதி பரிவர்த்தப்பட்டிருந்தாலும் பரிவர்த்தப்பெற்றக்கூடிய கிரகமானது வக்கரம் பெறக்கூடாதுன்னு சொல்கிறேன். அடுத்து பார்க்கின்ற போது, ஐந்தாம் வீட்டில் உங்களுக்கு வந்து புதன் பகவான் அமைவதும் புத்திர தோஷமாகும், ராகு பகவான் அமைவதும் புத்திர தோஷமாகும். ராகு பகவான் 5 அமையவது கடுமையான புத்திர தோஷமாகும். அதாவது வம்ச விருத்திக்கு தடங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்பாகும் 5 ராகு அமைவது. அப்படிப்பட்ட ஜாதகருக்கு பெரும்பாலும் ஆண் குழந்தையானது ஏற்படுவது அரிது, பெண் குழந்தைகள் ஏற்படுவதாம். சில பரிகாரங்கள், சில பூஜை பரிகாரங்கள் பண்ண பிறகு மனைவி ஜாதகமானது சற்று பலமாக இருந்தால், ஒரு ஆண் ஜாதகத்தில் ராகு 5 இருந்தால் மனைவி ஜாதகத்தில் ஆண் குழந்தை பாக்கியமானது சற்று பலமாக இருந்தால் பெண் குழந்தை பிறக்கும். அதுபோல் ஒரு பெண் ஜாதகத்தில் 5 ராகு இருந்து 5-5-9 ராகு இருந்து ஆண் ஜாதகமானது சற்று பலமாக இருந்தால் பெண் குழந்தை வாய்ப்பு தான் ஏற்படும். சரி, அந்த 5 பெண் ஜாதகத்தில் 5-9 ஆண் ஜாதத்தில் 5 ராகு பவன் அமைப்பட்ட ஜாதகத்தில் பெரும்பாலும் பார்க்கின்ற போது ஆண் குழந்தையானது ஆண் வாரிசானது ஏற்படுவது அரிது. பொதுவாக 5 ராகு அமைவதோ 5ஆம் அதிபதி ராகுவோட நட்சத்திரத்தில் அமைவதோ கடுமையான புத்திர தோஷமாகும். அப்படிப்பட்ட அமைப்பு உள்ளவர்கள் ராகுக்கு எதுக்கு முடிந்தவரை பரிகாரங்கள் செய்வது, அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. நேர்களை புத்திர தோஷத்தை பற்றியும், எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருந்தால் புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கு தடங்கல்கள் ஏற்படும் என்பதனை பற்றியும் உங்களிடம் தெள்ள தெளிவாக கூறினேன். நாளை உங்களிடம் பேசுகின்ற போது வேறு ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.